வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கும் அந்தியும் பகலும் அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல்வை ஏல் வேல் முருகா திரிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் எனக்கு ஒரு வெற்றிகரமான தினமாக இருக்கும் சார். முதல்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சார், கடன் தொல்லை இருக்கக்கூடாது சார், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எத்தனையோ நபர்கள் வெளியில் சொல்ல முடியாத சில மன வருத்தங்களில் வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கதையை பார்ப்போமே. ஒரு விவசாயம் பண்ணுற ஒருத்தர், அவர் விவசாயம் நல்லா தெளிச்சுட்டு வருது. அவர் வளர்த்துன்றிருந்த அந்த குதிரை, அந்த குதிரை என்ன பண்ணிடுது? காணாமல் போயிடுது. இவர் எல்லா இடங்களிலும் போய் என் குதிரை பார்த்தலா, குதிரை பார்த்தலா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஐயோ பாவமே, என்ன இப்படி குதிரை காணாமல் போயிடுது, உனக்கு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே சொல்கிறார். என்னடா பட்டும் படாத மாதிரி பேசுகிறானேன்னு அவருக்கு ஒரு எண்ணம். போன குதிரை வரும்போது ரெண்டு குதிரையை சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டு வந்த உடனே, அப்பா இவன் அதிர்ஷ்டங்கார ஆள்ரா, பாரு போகும்போது ஒரு குதிரையாக போச்சு, வரும்போது மூணு குதிரையாக கூட்டின்னு வந்துருக்கு, பெரிய அதிர்ஷ்டக்கார ஆள், அதிர்ஷ்டக்கார குதிரை அப்படின்னு ஒன்று இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த குதிரை மேலே அடுத்த நாள் அவர் பையன் ஏறி போகிறார். ஏறி போகும்போது கொஞ்சம் தூரம் போயிருக்கு, காலில் குதிரை கீழே வந்து காலில் அடிக்குது, காலில் வந்து பெரிய காயம், எந்திரிக்கவே முடியும். அப்போது சில நபர்கள் வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு நாள் நன்னா இருந்தால் அடுத்த கொஞ்ச நாள்லையே ஏதாவது ஒன்று வந்துடுறது இல்லையா, சே பாவமே அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார். எதுலேயுமே பட்டும் படாமையே இருந்துருக்க, அடுத்த சில நாட்களில் அந்த ஊரில் பெரிய போர்கள்லாம் வருது, இராணுவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவாளே உள்ளே போந்து கையை கூப்பிட்டு போறா, நீங்களாம் வந்தாகணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறா. அப்போ இவரை வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த விவசாயியோடைய பிள்ளைக்கு காலில் அடி எந்திரிக்க கூட முடியாது, அவரை விட்டுவிட்டு போயிடுறாங்க. அப்போ அத்தனை ஊருக்காரரும் பார்த்து, பரவாயில்லப்பா எல்லாரும் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு செத்து முடையிறான, உனக்கு பாரு உனக்கு காலில் அடிபட்டது கூட ஒரு நல்லதாக போச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்தது, நேற்று நடந்தது, இப்போ நடந்துன்னு இருக்கிறதுல சில விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமும் இருக்காது பாதகமும் இருக்காது, சாதகம் இருக்கும் பாதகம் இருக்காது, இந்த மாதிரி பல வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா. நம்ம அப்போதைக்கு மனசு கஷ்டப்படுவோம், ஆனால் பின்னாடி அது ஒரு நல்லதாக மாறும். எல்லாமே ஒரு அனுபவம், எதுலேயும் பட்டும் படாமல் இருக்கணும். இதில் ஒரு சந்தோஷம்னு பெருசாக சந்தோஷமும் படக்கூடாது, துக்கம்னு மனசை போட்டு அழுத்திக்கவும் கூடாது. இது ரெண்டுலேயும் பேலன்ஸ்டாக இருந்து பார்த்தா அது நம்மளை பெருசாக தாக்காது சார். வருத்தப்பட வருத்தப்பட என்ன ஆகும், உடம்பு தான் அது வேதனையை தரும். அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும். 6/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 23 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. பகல் 11:27 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி துவாதசி. மாலை 6:01 வரை பின்பு திரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டு நல்ல நேரம். காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம். மதியம் 1:30 முதல் 3 வரை யமகன். காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு ஸ்ரீ வராக துவாதசி. இன்றைக்கி 6:01 திரையோதசி இருக்கங்காட்டி பிரதோஷம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் நேரத்தை இந்த பிரதோஷ காலத்துக்கே முன்னாடியே பார்த்துட்டோன்னா 4:28 இந்த திரையோதசி முடிஞ்சிடுறது. அதனால் நிறைய ஆலயங்களில் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு. இன்னொரு ப்ளஸ் இருக்குது, காலை வேளைகளில் திருவாத நட்சத்திரம், பரமேஸ்வருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். என்னாடுடைய சிவமே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றிங்கிற நாமமே ரொம்ப விசேஷகரமான நாமம். இந்த திருநாமத்தை சொல்கிறது இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மன துக்கங்கள் இருந்தாலும் போக்கி கொடுக்கும். தோஷங்களை போக்கக்கூடியது பிரதோஷம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகி
நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் புதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருளக்கூடிய இந்த கட்சி ஏகம்பதி சிற்றம்பலத்தன் பரமேஸ்வரரை வேண்ட அற்புத பலன்கள் தரக்கூடிய தினம். திருவாதிர நட்சத்திரம் முடிஞ்சு புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானை வேண்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லி இந்த தினத்துக்குண்டான அற்புத பலாபலன்களோட உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க முடியும். மேஷராசி என்பர்கள் இந்த தினத்தில் நிறைய ஹெல்ப் கிடைக்கும், ஆதரவு, அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும். பா பரவாயில்ல, இவா ஹெல்ப்புக்கு இருக்காளே, நம்ம தனித்து இருக்க வேண்டியதில்லை, இவா நம்மளுக்கு உதவி செய்கிறாளேங்கிற ஒரு சந்தோஷம் இந்த தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். பணம், அதே சமயத்தில் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் பூர்த்தியாகும். நிறைய இருந்த தடங்கல்கள் மனசங்கடங்கள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். மனசில் இருக்கக்கூடிய தெளிவுகள் போதும். மாரல் சப்போர்ட்டாக யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். இந்த தினத்தில் சில குழப்பங்கள் சில பேர் சொல்லுவாங்க. சில காரியம் நடக்கும்போது இது வேண்டாம் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு, நீங்களே பண்ணிக்கோங்கன்னு விட்டுடுவேன். கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஐடியா தான் அங்கே நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஓக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் சுபமான நாள், நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு. சில தடதடன்னு ஒரு காரியத்தை பண்ணி அதில் முடியலேன்னு ஒன்று விட்டுட மாட்டேன், திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் வெற்றி கொள்வோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோமா வெற்றிகரமாக இருந்துருக்கும். ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கோம், வழக்கறிஞருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கட்ரானிக்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி என்பர்களுக்கு பல பேர் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை ரொம்ப செவ்வனே செஞ்சு முடித்து கொடுத்துருவேன். சில நேரங்கள் பணத்தை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு கொடுத்து நம்ம திருப்பி கட்டணமேங்கிற ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் அனுகிரகத்தில் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக முடிச்சுடுவேன். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. சில நேரம் பேச்சு வேறு மாதிரி வந்தால் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, வெற்றி உண்டு. தாமதம் இல்லாத ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். மனசில் சங்கடங்கள்லாம் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம ஏன் சங்கடம் ஏற்பட்டது அதில் போகவே கூடாது. நம்ம மனதை வேறு இடத்துக்கு மாற்றணும். இசை கற்றுக்கணும், சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துருக்கவா குழந்தையை எப்படியும் காப்பாற்றணுங்கிற போராடி ஜெயிச்சு வந்துடுவேன். ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சுருக்கோ, டாக்டராக இருந்துருக்கோ, அட்மின்ல இருந்துருக்கவா, ஹெல்ப்பராக இருந்துருக்கோ, ஒர்க்கராக இருந்துருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான பலன். வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, லெக்சரர், ப்ரொஃபஸர், பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, காலேஜ் அட்மினில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, ஆடிட்டிங்கெலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடும் பகவதி அம்பாள் வழிபாடும் மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பரிசுகள் வந்து குவியும். இந்த தினத்தில் பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோ, திருமண நாளாக இருந்துருக்கிறவாளுக்கு அதே போன்ற நல்ல வேலைகள் கிடைச்சவா, மேலே பதவி உயர்வு கிடைச்சவாளுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி என்கரேஜாக நடக்கும். நிறையா காரியங்களில் நீ தோற்றுருவேன்னு சொன்ன காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிடுவோம். ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்துருக்கவா மேலே கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஆன்மீக துறையில் பேச்சாளராக இருந்துருக்கவா, டிவி ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசி என்பர்கள் சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள்லாம் மாறி வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அழகாக நீங்கள் படித்து அதில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த தினத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இதில் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் நன்மை தரக்கூடிய நல்ல நாள். உதவிகள் நம்ம செய்து பின்னாடி உபதிரவம் நமக்காக பண்ணுறவா உங்களை விட்டு விலகி போயிடுவான். யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாத மறைமுக துரோகியாக இருந்தாலும் அவெல்லாம் உங்களை விட்டு தள்ளி போயிடுவான். அப்போதைக்கு மன கஷ்டப்படுவதில்லை, ஐயோ நல்லவான்னு சொல்லிட்டு. ஆனால் பகவானுக்கு தெரியும் யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு. சில நேரம் ரொம்ப பிரச்சனைகள் இருந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் உபாதைகள் கொடுக்கும், கவனம் தேவை.
சத்ருக்கரை வளர்றதுக்கு அம்பாள் வழிபாடு உங்களுக்கு துணையாக இருந்துருக்கும். குடும்பம் பிரிஞ்சிருந்தவா வெளிநாட்டில் வேலை செஞ்சிருந்தா திருப்பி உள்ளூருக்கு வரதும் அல்லது ஒரு நல்ல வேலைக்கு இடமாற்றம் பண்ணுறது விசேஷகரமான பலன்கள் இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 4-5:30 ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 60% நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயண நாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பது. கன்னிராசி நேர்கள் அப்பப்போ வரவுகள் உண்டு, ஒரு சில செலவுகளும் உண்டு. வரவுகள் இருந்து செலவுகள் இருந்தால் தப்பு கிடையாது. செலவுகள் மட்டும் ஆயின்றிருந்ததுன்னா வரவுகள் இல்லையேன்ற வருத்தங்கள் இருந்துருக்கும். நிறைய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்துருக்கு. விடாமுயற்சி வெற்றிகள் தரக்கூடிய திருமண காரியங்கள் கைகூடும். படிப்பில் உன்னதமான பலன்கள் இருக்கும். வேலை செஞ்ச இடத்துலேயே திருப்பி வேலைக்கு கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகளில் தடங்கள் இருந்தவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. மன துக்கங்கள் போய் கஷ்டங்கள் போய் நிம்மதிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரம் சில பேர் வாக்குவாதம் பண்ணுவா, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதுக்கப்புறம் நீங்களே அதை சமாதானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, நட்புகள் மூலமான ஆதாயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் சந்திக்காத நட்புகளை சந்திப்பில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப நாள் பார்க்காத வாடிக்கையாளரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். உடல் ரீதியாக ரொம்ப நாளாக உபாதி இருக்கவா, வேலைக்கு போகாதவா, ஸ்கூலுக்கு போகாதவளுக்கு திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு துளாராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டாக்டர் ஏதாவது ஆப்ரேஷன் சம்மந்தமாக சொல்லியிருந்தா, கண்ணு சம்பந்தமான உபாதைகள் இருக்குது, ரொம்ப பயந்து இருந்தவாளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு புதிய பொருட்கள் மன திருப்தியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டானதை ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, அப்பப்போ சில கவலைகள் மனசில் இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டேன், என்ன பண்ணுறது. சில விஷயங்கள்லாம் நமக்கு 1ஆம் தேதி வந்துருத்து, இல்லை 5ஆம் தேதி வந்துருத்து, 10ஆம் தேதி வந்துருத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த கணக்கு போட்டு பண்ணுவோம். நான் பால்காரனுக்கு கொடுக்கணும், அவாளுக்கு கொடுக்கணும், இவாளுக்கு கொடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு கணக்கு போட்டு யோசிச்சுருப்பேல். குறிப்பாக அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா இப்படி இருக்கும். மனசங்கடங்கள் இருக்கமோ மற்றவாட்ட பகிர்ந்து பேல், அதுதான் நம்மளுடைய வீக்னஸும் கூட. ஐயோ எதுக்கு சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இறைவன்கிட்ட சொல்லுங்கள், எல்லாத்தையும் கேட்பேன். நிச்சயமாக அனுஷம் கேட்டையில் இருக்கவா பிரயாணம் வேண்டாம், முக்கிய பத்திரங்களில் கையெழுத்து வேண்டாம், ஏதாவது இடம் வாங்குறது ரிஜிஸ்டர் பண்ணுறதா போதும், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வண்ணி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பது. தனுராசினர் வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்திருக்காளுக்கு வெற்றி உண்டு. யதார்த்தமாக நான் இந்தந்த சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலைக்கு எதிர்பார்த்துருந்துருக்கு, நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன்களை அடிக்கிறதுக்கு விடாமுயற்சியோடு உழைப்பேன், வெற்றிகள் உண்டு. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இடமாற்றம் பண்ண நினைச்சவளுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும். தனுராசி என்பர்கள் பிராணிகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமாக பார்த்துக்கும். வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதே பயணியாண்டவர் வழிபாடு தனுராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி நேர்களே, சில நேரங்களில் தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேன், சரியாக 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே திருப்பி ஐயோ தாமதமாக இருப்பாது, வேகமாக பண்ணணுங்கிற எல்லா காரியமும் சரியாகும். நிறைய விஷயங்கள் அமோக பலன் உண்டு. தூர பிரயாணம் வெற்றியை கொடுக்கும். பப்ளிக் லைஃப்பில் இருந்துருக்கிறவா நிறைய இன்ட்ராக்ஷன் உண்டு, நிறையா போயிட்டேன், கருத்து கணிப்பெல்லாம் கேட்கக்கூடிய நியூஸ் ரீடராக இருந்துருக்குறோம், ஆங்கராக இருந்துருக்குறோம், சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் மகரராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான சித்தி விநாயகர் வழிபாடு நினைச்ச காரியத்தை வெற்றி நடத்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்கள் நிம்மதியாக பல விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிக்கணும். இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேர் அவள் மன கஷ்டங்களை சொல்லுவான், பரவாயில்ல, இதற்கு நம்ம மன கஷ்டம் எவ்வளவோ தேவலை அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கிறவாளுக்கு நீ புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள்லாங்கிறது காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், இதை சப்மிட் பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அவளுக்குலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்துருக்கலாம், கார் கம்பெனி வச்சுருந்துருக்கலாம், கார் சர்வீஸ் கம்பெனி வச்சுருந்துருக்கலாம், மெக்கானிக்கலாக இருந்துருக்கலாம். நிறையா பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி என்பர்களுக்கு. ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்ணெய். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பது. மீனராசி நேரில் லாபங்கள் கூடிவரும். நிறையா காரியங்கள்லாம் பணம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். முடியாதுன்னு நினச்ச காரியம் நல்லபடியாக முடியும். சில பேர் உங்களுக்கு சாதகமாக பேசுவார், சில பேர் பாதகமாக பேசுவார். சாதகமாக பேசுகிற காரியத்தை எடுத்துக்கிட்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்லன, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து மாற்றிப்பேர். வெளிநாடு காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரும் இல்லை, இறைவன் தான் பல ரூபங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். நிறையா விஷயங்களில் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியதாகவும் மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்கள். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். சில பேர் சொல்லுவாள், வீடு வந்து ஒரு யோகம், வாகனம்ங்கிறது ஒரு யோகம், கல்யாணங்கிறது ஒரு யோகம். இந்த மாதிரி யோகமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிண்டு, அதே மாதிரி மகாவிஷ்ணு லக்ஷ்மி ஸ்ரீ ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலை வேளைகளில், அதிகாலை வேளைகளில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லணும். இந்த வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லும்போது கையில் கல்கண்டு ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்ல சாப்பிட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர், எனக்கு சுவாமி படமெல்லாம் இல்லை, ரூமில் தான் இருக்கேன், கல்கண்டை கையில் வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கல்கண்டை சாப்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இதுதான் இந்த மந்திரம். ஸ்ரீமத் யோக ஆனந்தாய நம, ஸ்ரீமத் யோகானந்தாய நம, ஸ்ரீமத் யோகானந்தாய நம, ஸ்ரீமத் யோகானந்தாய நம, ஸ்ரீமத் யோகானந்தாய நம. லக்ஷ்மி நரசிம்மரும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிட்டு, ஸ்ரீ ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு பாருங்க. என்னென்ன யோகம் வேணும், இந்த யோகத்தை பகவான் சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுவார். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லிக்கிறது விசேஷம், கணக்கு வைக்காதீங்க. மனசார எவ்வளோ தடவை ஜபிக்க முடியுமோ அவ்வளோ தடவை ஜபிக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் காலை வேளைகளில், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை வேளைகளில் சொல்லிக்கிறது, வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது கையில் கல்கண்டு வச்சுண்டு சொல்லி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லை யாருக்காவது கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். சப்போஸ் என் குழந்தைக்காக நான் வேண்டிக்கலாமா, தாராளமாக வேண்டிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ஆவர்த்தி ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு உதாரணத்துக்கு 10 மந்திரம்னா, நீங்கள் மற்றவாளுக்காக வேண்டும் போது இன்னொரு 10 மந்திரம் சேர்த்து வரும். அந்த மாதிரி மற்றவாளுக்காக வேண்டும் போது இன்னும் ஜபங்களை ஜாஸ்தி பண்ணிட்டல்னா அருமையான பலன்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.